நாட்டில் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்து வருபவரின் எண்ணிக்கை 58.56% அதிகரித்துள்ளது என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நேற்று ஒரே நாளில் மட்டும் 231,000 பேருக்கு கொரோனா பரிசோதனை நடத்தப்பட்டதாகவும் கூறப்பட்டுள்ளது. இந்நிலையில் தமிழகத்தில் தொற்று பாதிப்பு எண்ணிக்கை 82,000 கடந்துள்ளது என்று மாநில மக்கள் நல்வாழ்வு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாட்டில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 528,859 அதிகரித்துள்ளது. இதுவரையில் 16,095 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் 309,713 பேர் தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளனர் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாட்டிலேயே அதிகபட்சமாக மகாராஷ்டிரா மாநிலத்தில் 159,133 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்த மாநிலத்தில் 84,245 பேர் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளனர். அங்கு இதுவரை 7,273 பேர் உயிரிழந்துள்ளனர். தலைநகர் தில்லியில் 80,188 பேர் தொற்றால் பாதிக்கப்பட்டு 2,558 பேர் உயிரிழந்துள்ளனர். 49,301 பேர் குணமடைந்துள்ளனர். குஜராத்தில் 30,709 பேர் பாதிக்கப்பட்டு 1,789 பேர் உயிரிழந்துள்ளனர். அங்கு 22,409 பேர் குணமடைந்துள்ளனர். உத்தரப்பிரதேசத்தில் 21,549 பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் 649 பேர் உயிரிழந்துள்ளனர். 14,215 பேர் குணமடைந்துள்ளனர். ராஜஸ்தானில் 16,944 பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் 391 பேர் உயிரிழந்துள்ளனர். 13,367 பேர் குணமடைந்துள்ளனர். மத்திய பிரதேசத்தில் 12,965 பேர் பாதிக்கப்பட்டு 550 பேர் உயிரிழந்துள்ளனர். அங்கு 9,971 பேர் குணமடைந்துள்ளனர். தமிழகத்தில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளோரின் எண்ணிக்கை 82,000 கடந்துள்ளது. அதுகுறித்து மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் நேற்று ஒரே நாளில் 3,940 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இதில் சென்னையில் மட்டும் 1,992 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக கண்டறியப்பட்டுள்ளது. இதையடுத்து மாநிலத்தில் ஒட்டுமொத்தமாக பாதிக்கப்பட்டுள்ளோரின் எண்ணிக்கை 82,275 உயர்ந்துள்ளது. மேலும் 1,443 பேர் குணமடைந்துள்ள நிலையில் அதன் எண்ணிக்கையும் 45,537 அதிகரித்துள்ளது. அத்துடன் 54 பேர் ஒரே நாளில் உயிரிழந்ததன் மூலம் ஒட்டுமொத்த உயிரிழப்பு எண்ணிக்கை 1,079 அதிகரித்துள்ளது. நேற்று ஒரே நாளில் மதுரை மாவட்டத்தில் 284 பேருக்கும், செங்கல்பட்டு மாவட்டத்தில் 183 பேருக்கும், கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் 124 பேருக்கும், திருவண்ணாமலை மாவட்டத்தில் 114 பேருக்கும் தொற்று பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது.